தமிழகத்தில் இது புதிதே கிடையாது. எவ்வளவோ நூற்றாண்டு காலமாக நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இது. இதை வந்து நம்மளுடைய ஒர்க் பிளேசஸ்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் உங்களோடு கூட பகிர்ந்துக்கலாம் நான் விரும்புகிறேன். நேரமின்மை காரணமாக சுருக்கமாக அதை ஆக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதல் பாயிண்ட், டிவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ஷுட் பி பியாண்ட் பாலிசி, இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் த கல்ச்சர். கொள்கையை மட்டுமே உட்சேர்ப்பையும் பன்முகத்தன்மையும் உங்களுடைய ஒர்க் ஸ்பேசஸ்ல கொண்டு வரவே முடியாது. அதுக்கு வந்து முக்கியமா அது கல்ச்சரலா மாறணும். அப்படின்னாக்க அந்த சிந்தனை, பன்முக சிந்தனை நம்ம ஒவ்வொருவரிடமும் வர வேண்டும். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸா என்னால கொடுக்க முடியும். அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க சில கம்பெனிகள் வந்து இதை எப்ப கல்ச்சரா மாத்தினாங்களோ அப்போ அவங்க எவ்வளவு தூரம் அதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு, நிறைய ஆய்வுகள் இருக்கின்றன. ஆய்வுகளை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க அது வந்து ஒரு உண்மை, நிரூபணமான ஒரு உண்மை. அது வந்து ஒரு எண்ணம் கிடையாது. சாதாரண ஒரு எண்ணமா இருந்தாக்க நம்ம எல்லாம் அதை எடுத்துக்க மாட்டோம். ஆனா நிரூபணமான ஒரு உண்மையை நம்ம எடுத்துக் கொள்வோம் அல்லவா? அது போல அந்த டிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல பன்முகத்தன்மை அப்படிங்கறதையும் அப்ரிசியேஷன் ஆஃப் டிவர்சிட்டி இஸ் இன்க்ளூஷன். அந்த உட்சேர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா பன்முகத்தன்மையின் ஒரு அப்ரிசியேஷன். அதை வந்து நம்மளுடைய ஒர்க் பிளேசஸ் நம்ம கல்ச்சரா மாறுறப்போ உண்மையா அதனுடைய ஒரு இஃபெக்ட நம்மளால பார்க்க முடியும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் ஐடென்டிஃபை நியூ டேலண்ட் பூல்ஸ். இப்போ சிறிது நேரம் முன்னாடி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிற அந்த சிந்தனையில நாங்க இறங்கினப்போ ஒரு அது வந்து இயர் 2000 அப்பதான் அவதார் அப்படிங்கிற எங்களுடைய நிறுவனத்தை துவைக்கணும். எங்களுடைய கோ ஃபவுண்டர் திரு உமா சங்கர் அவர்களும் இங்க வந்திருக்காங்க. இந்த நிறுவனத்தை நாங்க துவங்கத்தினுடைய மெயின் ரீசனே மார்ஜினலைஸ்ட் டேலண்ட் பூல்ஸ். அதாவது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறிது நேரம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் பத்தி சொன்னாரு, பெண்கள் பத்தி சொன்னாரு. அவர்களை எப்படி நம்மளுடைய பணியிடங்களில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை கொடுத்து பங்குதாரர்களாக ஆக்கிக் கொள்வது அப்படிங்கிறது தான் அந்த ஜெண்டர் டிவர்சிட்டி ஃபோக்கஸ். ஸோ அந்த ஜெண்டர் டிவர்சிட்டி ஃபோக்கஸ் போது அந்த விதவிதமான திறமைசாலிகளை கண்டெடுப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமாக பெண். அந்த பெண் அப்படிங்கிறவருடைய வேற்றுமையை நாம் கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து அபிராமி அந்தாதியில் வந்து அபிராமி பட்டர் அவர் வந்து ஒரு பாடிப்பார், அது தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன வந்து ஈர்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிராமி அந்தாதி தான். அதுல வந்து துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுத்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்ப்பும் கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் கணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் அபிராமி பட்டர். அதுல அந்த முதல் வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். இப்படியா கடவுளுக்கே அம்பாளுக்கே இவ்வளவு விதமான வேற்றுமைகள் இருந்தா, இவ்வளவு வந்து டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ் இருந்தாக்க ஒரு சராசரி பெண்ணுக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு பெண்ணாகவோ தாயாகவோ மனைவியாகவோ ஒரு தொழில் முனைவோராகவோ இது போல பல விதமான ஐடென்டிட்டிஸ் கொண்ட அந்த பெண்ணை வந்து எப்படி நம்ம வந்து வாலண்டியரா கூட்டிட்டு வந்து நம்மளுடைய ஒர்க் பிளேசஸ்ல அவங்களை இஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேலண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துல எல்லா இடத்துலயும் டிவர்சிட்டி இன்க்ளூஷன் இருக்கணும். இப்ப நாங்க வந்து பல கம்பெனிஸ்க்கு கன்சல்ட் பண்றோம். கிட்டத்தட்ட 500 கம்பெனிஸ் வந்து எங்களுடைய கன்சல்டிங் சர்வீசஸ் உடைய பெனிஃபிஷியரிஸா இருக்காங்க. அங்கெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இந்த பன்முகத்தன்மையும் உட்சேர்ப்பையும் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டுமே செய்யும் சில டார்கெட்ஸ் வச்சு போயிட்டு இருக்கோம். அது போல செய்யறதுல வந்து பிரயோஜனமே கிடையாது. அது வந்து டேலண்ட் டெவலப்மெண்ட்ங்கிற ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் அந்த டிவர்சிட்டி இருக்கும். சாதாரணமா வெறும் டிவர்சிட்டி ஹையரிங் அப்படின்னு சொல்லி அதோட முடிஞ்சிடும். அப்படி அது ஒரு ஆள் சேர்ப்பு மட்டுமே பன்முகத்தன்மையாக இருக்க முடியாது. இதுதான் வந்து மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய அன்மையும் உட்சேர்ப்பையும் நீங்க பாக்குறீங்க, நீங்க அதை வந்து ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க பேசணும். You must include diversity and inclusion as part of your employer branding strategy. இந்த வருஷம் அகில உலக பெண்கள் தினத்தன்று இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே போது அவதார் எங்களுடைய நிறுவனமும்
ஒர்க்கிங் மதர் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட நாங்க டை அப் பண்ணி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பெஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் ஃபார் விமன் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவை நாங்கள் கொண்டு வந்தோம். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 300 கம்பெனிஸ் அதுக்கு அப்ளை பண்ணி அதில் 200 கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராசஸை ஃபில் பண்ணி இப்போ அதுலேருந்து 100 கம்பெனிஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கடினமான பொறுப்பு எங்களுடையதாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு இது எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஷேரிங்காகவும் அந்த பிராண்டிங்கை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் அது இருக்கு. ஸோ இந்த நாலு விஷயங்களை வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்முகத்தன்மையையும் உச்சேற்பையும் உங்களால் நிச்சயமாக உங்களுடைய பணியிடங்களில் அதனுடைய லாபத்தையும் அது செய்யக்கூடிய பலவிதமான நல்ல செயல்பாடுகளையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் என்று சொல்லிக் கொள்கிறேன். எங்களுடைய நிறுவனமான அவதார் குரூப்லையுமே நாங்கள் வந்து இந்த பன்முகத்தன்மையை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்படி நாங்களே பண்ணலை அப்படின்னாக்க திருவள்ளுவர் எங்களை பற்றி அப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க சொல்லுங்கள் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் எங்களை பற்றி. அப்படி ஒரு கெட்ட பேர் வாங்காம பிறருக்கு உபதேசம் மட்டுமே செய்து எளிய செயலாக அதை புரிந்து கொண்டு தன்னுடைய நிறுவனத்தில் அதை செய்யாமல் இருக்க மாட்டோம். நாங்கள் எங்களிடம் கிட்டத்தட்ட 60% மேல் பெண்கள் வேலை புரிகிறார்கள் எங்களுடைய நிறுவனங்களிலேயே. ஸோ இது ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய ஒரு அவகாசம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறிக்கொண்டு இந்த விழா இன்னும் மேலே பல விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த பன்முகத்தன்மை மற்றும் உச்சேற்பு